உனக்கு எத்தனை நாள் சொன்னால் புரிய புரியாதா? அது மண்டல அறிவு இருக்கா என்ன இருக்கு? நான் சொல்றது எப்பவுமே கேட்க மாட்டேன்ல. உன்னை என்கிட்ட சொல்லிட்டு பண்ணணும். நீ ஏன் வயசத்துக்கு பண்றதுக்கு எதுங்க இருக்க? என்ன பண்ணாலும் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. என்கிட்ட மட்டும் வாங்கிட்டு இல்ல, வெளில போய் பேச வேண்டியதானே? உன்ன இதை மட்டும் பண்ணிடு. எதுக்கு எடுத்தாலும் கண்ணீர் கண்ணீர் கண்ணீர். இன்னைக்கு நம்ம பின்னால இருக்கிறது முழுக்க விஜய் ஸ்டார்ஸ் இருக்காங்க. விஜய் ஸ்டார்ஸ் இருக்கக்கூடிய அவங்களுடைய ஃபேன்ஸ் எல்லாரும் வந்திருக்காங்க. அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். கும்மிடு குருசாமியின் தீபாவளி வாழ்த்துக்கள். யார பார்த்த உடனேயும் டக்குனு போய் அவங்கள்ட்ட கை கொடுக்கணும் அப்படின்னு தோணுது. மதுரை முத்து சார் அவங்களுக்கு எங்களை எவ்வளவு பிடிக்குமோ அவ்வளவு தூரம் சொல்லி கொஞ்சம் போது ரொம்ப கொஞ்சம் போதா இப்படி பண்ணுவாங்க. அப்ப எப்படி இருக்காரோ இப்பயும் அப்படியே அதே பிசிக்ஸ். அவர் ஒரு 15 வருஷமா அப்படியே தான் இருக்காரு. ஜோக்ஸும் அப்படியே இருக்கு. எந்த ஊர் நீங்க? கோமதி. மதுரை. மதுரை வாய் ஓயாம பேசுது. என்ன முத்து? நானா? என்ன கொடுத்து நீங்க அபிமானம் பெற்றவர் சொல்லுங்க தம்பி. அசாரண்ணா டிஎஸ்கே. அசாரண்ணா டிஎஸ்கே. இதோ வந்துட்டே. டேய் ரெண்டு பேரும் என்ன மறந்துட்டீங்களா? சாம்பியன் யாரா? நார்கே நார்கே. கால் முளைத்த பூவை பாட்டு அதுல பார்த்து ரொம்ப குனிந்ததோ மமதை அழிந்ததோ ஏ பெண்ணே உன் வளைவுகளில். இப்போ ஒரு செக்மெண்ட். இந்த செக்மெண்ட் என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்ல போறதுக்குனால ஒரு விஷயம் இப்ப என் கைக்கு வரும். அந்த வந்தா தான் எனக்கே செக்மெண்ட் தெரியும். என்ன வார்க்கும் எனக்கு நான் தெரியும். கேளுடா. தெரியுதா முத்து? முத்துல வர மாதிரி தீபாவளி பரிசு காத்திருக்கிறது. யாரு யாருக்குடா தீபாவளி பரிசு கொடுக்கறது? நீங்க சூஸ் பண்ணலாம் உங்களுக்கு என்ன பரிசு வேணும். இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரிடமும் ஒரு பரிசு இருக்கிறது. யாருக்கிட்ட உங்களுக்கு விருப்பப்படுற பரிசு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அவங்க கிட்ட போய் நீங்க அந்த தீபாவளி பரிசை வாங்கிக்கலாம். அதுக்காக தான் காத்து நிக்கிறேன். வாங்க ரெண்டு பேருமா வா. ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்க. ரெண்டு பேரும் வாங்க. பெருசா அது ஒரு கப்போ. எப்பா அண்ணா பாம்பா உள்ள என்ன வச்சு எனக்காவது சொல்லலாம்ல. விஜய் டிவி ரிப்பீட் பண்ணுவீங்கன்னு தெரியுண்டா. ஆனா பள்ளி சீனையே எல்லாத்துலயும் வைப்பீங்கல்ல. கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா. கை கட்டுவா. இதுக்கெல்லாம் பயப்படுவாங்களா? எல்லா சீரியல்லையும் வரும் அதே பள்ளி தான். இதுவும் சூரிய வம்சத்துல வந்த பள்ளி. இது 50 ஆண்டு கால சினிமா வரதாட்டுல ஏன் பொம்பளை பிள்ளைய மட்டும் பள்ளிய பார்த்தா அவ்வளவு பயப்படுறீங்க? பயப்படுறான் கேளுங்க. அது என்ன தெரியலையே. கோபால் இதுல வந்த இடத்துல வர்றதா வரும்போதே யோசிக்கிறதா? இல்ல சார் அந்த இடத்துல வர்ற அந்த இடத்துல வர பத்துல ரெண்டு எடுக்கும் அது எடுக்காம போயிரும். வீரன் தானே. நீங்க வாங்க பரிசு கொண்டாங்க சார். இது வந்து பிரைஸ் சார். அவர் ஒரு ஸ்டைல தூய தமிழ். எனக்கு சின்ன வயசுல இருந்து ரொம்ப பிடிக்கும். அப்ப வாங்கி தரல. இப்ப இத நான் மட்டும் வச்சுப்பேன். எனக்காக இன்னும் எவ்வளவு சீரியஸா இருக்கு தம்பி. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறுக்கு தம்பி. மறக்க முடியல. அடுத்து அசாரு. நான் வந்துட்டேனே. லட்டு லட்டை ரெண்டா கட் பண்ணா கட்லட். ஐயோ சாமி வேற சபரி உன்னைதான் தீமே எதிர்பார்க்குது. நீங்க யாரு கொடுக்க போறீங்க? ஆக்சுவலா என்னோட பையன் பேரும் சபரியா. அப்படியா? ரொம்ப சந்தோஷம்.
புட்டி பண்ணுவாங்க. என்னடா நடக்குது இங்க? இவங்களோட இந்த செய்கை இந்த ஸ்டைல் ரொம்ப பிடிக்கும். இங்க வந்திருக்கவங்க ஜெனி பேசுறது வந்து ரொம்ப குழந்தைத்தனமா நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. Thank you, thank you. ராகினி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் ராகினி பிடிக்கும்? ஹஸ்பண்டுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க சார் அவங்க. ஃபேமிலி ஃபுல்லா கோவப்படுவாங்க சார் எல்லார்கிட்டயுமே. என்னமா அப்படி நேர்ல நடக்கிற மாதிரி சொல்றாங்க? ஓகே, வேற யாருடைய? அவர் வந்து தலை கோதுறது வந்து அடிக்கடி அதை பண்ணிட்டே இருப்பாரு. நீங்க ரொம்ப புகழ்றீங்க. பிரசனா சார், சார் அவர் சங்கதி போடும்போது ஒண்ணு பண்ணுவார் சார், இப்படின்னு 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 பெயிண்ட் அடிச்சுக்கிட்டே இருப்பாரு. இதெல்லாம் ரொம்ப நக்கலாமா. உங்களை பார்த்த அந்த கேள்வி கேட்கணும்னு தோணுச்சு. என்னோடது பிரசன்னா அண்ணா கிட்ட. இவரு நல்லா பாடுவாரு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் சூப்பர் சிங்கர் ஆடிஷன் போயிருந்தேன், ஃபீலிங்ஸோட பாடணும்னு சொல்லி என்ன எலிமினேட் பண்ணிட்டாரு. எனக்கு எனக்கு வந்து டிஎஸ்கே அண்ணாவோட ஒரு பெர்ஃபார்ம் பண்ணனும் சார். பயப் பிடிச்சிட்டான். சரோஜா தேவி அம்மா வாய்ஸ் பேசுறேன். இதுக்கு அப்புறம் கோபால்னு சொல்வீந்தானே நினைச்சீங்க? சொல்ல மாட்டேன். டே டே டே, நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா, பின்றாம்ப்பா பின்றாம்ப்பா. நமக்கு ஒரு வாய்ப்பு வரும்போது அதை கரெக்டா பயன்படுத்திக்கணும் கோபா. என்ன புரோட்டம் அவங்க பேசுறீங்க கோபா? ஆட்டுப்பால், எருமைப்பால், அமலாப்பால் கோபால். முடியல, முடியல. இப்போ சோசியல் மீடியாலாம் நிறைய வந்த பிறகு பப்ளிக்கே அவங்கள பார்த்த சில விஷயங்கள் அழகாக செய்கிறாங்க. அப்படி இங்கேயுமே ஒருத்தர் இருக்கார். என்னடி சொல்கிற? எல்லாரும் ஜென்ரலாக பண்ணுவாங்க. இவர் நாகேஷ் பண்ணியிருந்தார், தெரியுதா? அட பாரியா, அவ கண்ணு இல்லை, கண்ணு விடுறா, மூக்கு எடுத்துக்க, மூக்கு எடுக்காத, முகத்தை எடுத்துக்கடா. அப்புறம் பிரமாதமாக இருந்தாடா, சுத்தி வரப்பான. எந்த அழகான பெண்ணு அவ கிட்ட நிற்க முடியாதரா, கிட்டடா தூரமே நிற்க முடியாதரா. அவன் என்னை பார்த்து ஐ லைக் யூ, உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாடா. இருக்கட்டுமே, அழகா இருக்கிறது அவ தப்பு இல்லையே. அப்பேற்பட்டவ எங்க கூட பேசுறாங்க, அதான் தப்புங்கிற. பேசுறது எப்படி தப்பாக முடியும்? அவன் பிறந்த நாளைக்கு எனக்கு மாத்திரமா அழைப்பணத்து இருக்கான். எந்த பையனுக்கு அனுப்பல தெரியுமா? ஏடா, இதுல இருந்து அவருக்கு என் மேல நல்ல பெரிய இருக்குன்னு தெரியுது. நிச்சயமா காலேஜ்னு ஒண்ணு இல்லைன்னா பொழுது போற தெரியாம எவ்வளவு மணி நேரம் வேணா உங்க கூட பேசிட்டு இருப்பேன் அப்படின்னு சொன்னாடா. அவன் என்ன பார்த்து உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டாரா. ராகவா, அது என்னடா அர்த்தம்? அப்போ ஒன்ன காதலிக்கிறான். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 வீடியோ இல்ல 15 முறை பார்த்தா மட்டும்தான் இதை உள்வாங்க. எந்த ஊர் நீங்க? திருச்சி. குட் லக் பா, ஆல் தி பெஸ்ட் சார்.